ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேஸ்டிங்க பத்தி தாங்க பார்க்க போறோம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த கேஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலராகவே போயிட்டு இருக்கு. மட்டும் இல்லாம இது ரொம்ப மெமரபிள் கிஃப்ட் அப்படின்னுமே நம்ம சொல்லலாம் இல்லையா. கப்பல் கேஸ்டிங்னாலும் சரி, பேபிஸ் கேஸ்டிங்னாலும் சரி, ரொம்ப மெமரபிளான கிஃப்ட் அப்படின்னா இந்த கேஸ்டிங்கை தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். சரிப்பா, இந்த கிஃப்ட் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, ஆனால் அது வந்து கரெக்டான ஆளுகிட்ட போய் நம்ம எப்படி வந்து நம்ம பண்ணுறது, எப்படி அது லைஃப் லாங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து அதை வந்து நம்மளோட கையில் உள்ள மோதலம் முதற்கொண்டு இல்லை கையில் உள்ள ரேகைகள் முதற்கொண்டு அதில் வந்து தெரியணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. இப்படி நினைக்கிறதுல தப்பே இல்லை, ஏன்னா நம்ம வந்து இது லைஃப் லாங் வச்சுக்க போகிறோம் இல்லையா. அதனால் கரெக்டான பர்சன் கிட்ட தான் இது வந்து நம்ம செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்க போகிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் ஒருத்தவங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அது சோல் இம்ப்ரெஷன் 3D கேஸ்டிங் இப்படிங்கிற நேமில் தான் அவங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொன்று மயிலாடுதுறையில் தானே இருக்காங்க, மயிலாடுதுறை பகுதியில் மட்டும் தான் செய்வாங்களாம் அப்படின்னு நினச்சா கிடையாது. இவங்க ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களோட ஒர்க் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவும் அந்த குழந்தைங்களோட கையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த ரேகை கூட மாறாமல் இருந்திருக்கும், நீங்கள் நல்லாவே நோட் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கப்பல்ஸோட ஹேண்ட்ஸில் உள்ள ரிங் கூட அது நல்லா மைன்யூட்டாக மார்க் ஆகிருக்கும், நீங்கள் அதை கவனிச்சிருக்கலாம். நான் இவங்களோட